Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் விஜய் சேதுபதி அவரோட இமேஜ் தான் இன்னைக்கு வர்க் பண்ண போறேன். அது வர்க் பண்றது எப்படி சில விஷயங்கள் உங்களுக்கு சொல்றேன். நெக்ஸ்ட் டிஎஸ்பி படத்தோட போஸ்டர் வர்க் தான் பண்ண போறோம். வெல்கம். இப்போ பாத்தீங்கன்னா இது அவுட்புட் கொடுத்திருக்கேன். இந்த அவுட்புட் எப்படி வந்தது? ஒரிஜினல் ஃபோட்டோ பாருங்க. இதுதான் ஒரிஜினல் ஃபோட்டோ. நீங்கள் ஒர்க் பண்ணி காட்ட போகிறேன். நினச்சின்னா போகிறதுக்கு முன்னாடி எப்படி பண்ணுன்றதுக்கு டெமோ கொடுத்துட்றேன். ஃபோட்டோ அதாவது இதுதான் நமக்கு கிடைச்ச ஃபோட்டோ. இது இந்த ஃபோட்டோவை எப்படி இந்த அளவுக்கு அவுட்புட் கொடுத்துருக்கோம், இந்த அவுட்புட் எதனால் வந்தது, எப்படி வந்தது, இதுக்கு என்ன நீங்கள் யூஸ் பண்ணுறது, எப்படி எனக்கு பேட்ச் பேட்சாக வருது, எனக்கு கலர் கரெக்ஷன் வேணும், எல்லா ஒர்க்குமே சிம்பிள் ப்ராக்டிஸ் பண்ணால் எல்லாமே வந்துடும். நம்மக்கிட்ட கிளாஸ் வரதுக்கு அந்த விஷயத்தை சொல்லிக் கொடுக்குறேன். நிச்சயமாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கம்மியான ரேட்டுக்கு ஆன்லைன் கிளாஸ் இருக்குது, டைரக்ட் கிளாஸ் இருக்குது. இங்கே வாங்க, கிளாஸுக்கு போகலாம். இப்போ பாருங்கள், ஃபோட்டோ ஒரு பேக்ரவுண்ட் போட்டிருக்கேன். ஜஸ்ட் ஃபோட்டோ கட் பண்ணி வச்சுருக்கேன். கட் பண்ணி இமேஜை கலர் கரெக்ஷன் அதாவது பிரைட்னஸ் கான்ட்ராஸ்ட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் அதை ஸ்மெஜ் பண்ணியிருக்கேன். ஸ்மெஜ் பண்ணிக்கிற லெவல் பாருங்கள். ஒரு ஸ்டூடெண்ட் எடுத்த கிளாஸை தான் உங்களுக்கு டெமோ பண்ணி வச்சுருக்கேன். இப்போ கலர் கரெக்ஷன் பண்ண விஷயத்தை கலரிங் பண்ணியிருக்கேன். அட்ஜஸ்ட்மெண்ட் ஹேர் பிளாக்கிங் பண்ணிக்கிறேன். அந்த ஹேரை லூஸ்கரை வரைஞ்சிருக்கு. இந்த ஹேர் பாயிண்ட் பாயிண்ட்டாக ஒவ்வொரு விசிபிளாக ஸ்டோக் பேக் போடல வரைஞ்சி வச்சுருக்கேன். அது அவுட்புட் தான். இந்த அவுட்புட் ஹைலைட்ஸ் முடிஞ்சிச்சு. இந்த விஷயத்தான் எப்படி பண்ணும் அப்படின்னு பார்க்க போகிறோம். அதாவது ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் இப்போ நான் ஒரு டெமோ பண்ணுறேன். இந்த ஃபோட்டோ கலர் கரெக்ஷன் பண்ணியாச்சு. இந்த கலர் கரெக்ஷன் பண்ணதை எப்படி ஸ்மெஜ் பண்ணுறேன்னு பாருங்கள். ஜஸ்ட் நோஸ் இந்த சப்ஜெக்ட் எடுத்துக்கிறேன். இந்த நோஸ் சப்ஜெக்டை ஸ்டார்ட் பண்ணும்போது முக்கியமான விஷயம், நோஸில் வந்து சின்ன மிஸ்டேக் பண்ணாலும் நம்ம அந்த ஒர்க்கு ஃபேஸ் பாதிக்கும். ஸ்ட்ரென்த்து நான் 80 தான் வச்சுருப்பேன். சாம்பிள் அலைஸ் கொடுத்துருக்கேன். செட்டிங்ஸ் நத்திங் எல்லாம் நார்மல். ஸ்மெஜ் பண்ணும்போது எந்த விஷயம் பண்ணாலும் லெஃப்ட் ரைட் கார்னர் அந்த விஷயத்தை மைண்ட் பண்ணிங்க பண்ணுற பாருங்கள். எப்படி பண்ணோம்னு பாருங்கள். ஸ்மெஜ் முக்கியமான விஷயம், ஸ்மெஜ் பண்ணும்போது ப்ரெஷ்ஷோட சைஸ் எந்த விஷயத்தை எடுத்தாலும் அந்த விஷயத்தை அங்கே இருக்க விஷயத்தை லைட்டாக இருக்கிற விஷயத்தை இன்னும் லைட் பண்ணி காட்டணும். டார்க்காக இருக்கிற விஷயத்தை இன்னும் டார்க் பண்ணி காட்டணும். டார்க்குனா கருப்பு கிடையாது, லைட்னா ஒயிட் கிடையாது. அங்கே இருந்த விஷயம் இருக்கும் பெயிண்டிங். அந்த சப்ஜெக்டை பிரைட்னஸ் கான்ட்ராஸ்ட் ஷேடோஸ் மிட்டோன்ஸ் ரொம்ப முக்கியமான விஷயம். இங்கே பாருங்கள், இதுலேயும் சேம் சின்ன சின்ன விஷயங்களும் விடக்கூடாது. நான் அப்படி தான் பண்ணுவேன். என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் அப்படி தான் கிளாஸ் எடுத்துருக்கேன். ஹைலைட்டான விஷயத்தை கொஞ்சம் லைட்டாக எக்ஸ்ட்ரா ஸ்ட்ரென்த்து கொடுத்து கொஞ்சம் ஸ்மெஜ்ஜை ப்ரெஸ் பண்ணி பண்ணிக்கணும். முடிஞ்சிச்சு. இன்னும் கம்ப்ளீட்டாக ஃபுல்லாக பண்ணாலும் பண்ணிக்கலாம். என்னோடய கிளாஸ் சிம்பிளாக தான் இருக்கும், ஈஸியாக இருக்கும், கற்றுக்க முடியும். ஷூராக அந்த கான்ஃபிடென்ட் கேண்டிகேட் கிளாஸ் நடத்தும்போது நம்ம ஒரு ஒர்க் பண்ணும்போது பேசிக்காக ஒரு விஷயத்த ஞாபகம் வச்சுக்கணும். ப்ரெஷ்ஷோட சைஸ் மட்டும் எந்த இடத்துல எவ்வளோ சைஸ் வைக்க முக்கியமான விஷயம். ஏன்னா எல்லா இடத்துலையும் எல்லா ப்ரெஷ் சைஸும் ஒரே ஈவனாக இருக்கக்கூடாது. அது சப்ஜெக்டுக்கு நம்ம ஒர்க் பண்ணுறது அந்த ஸ்பேஸுக்கு ஏற்ற மாதிரி அந்த ப்ரெஷ் சைஸ் ஒரு பாயிண்ட் அது கம்மியாக வச்சு தான் ஒர்க் பண்ணணும். அந்த பிஹாண்ட் த லிமிட்டை தாண்டக்கூடாது. அப்படி தாண்டி போனால் அந்த இமேஜோட ஒர்க் அவுட்புட் ஒர்த்தாக இருக்காது, நல்லா இருக்காது. இப்போ நான் சொல்ல வேண்டியது சொல்லிட்டேன். ஸோ இதுக்கே சில விஷயங்கள் கிடைக்கும் பாயிண்ட்டு. என்னோடய வீடியோஸ் பார்த்தால இன்னும் மேக்ஸிமம் இன்னும் நிறைய டவுட்ஸ் கிளியர் பண்ணணும். எவ்வளோ விஷயங்கள் இருக்குது ஈஸியாக பண்ணுறதுக்கு. கிளாஸ் அட்டன் பண்ணுங்கள், ஆன்லைன் கிளாஸ், டேரக்ட் கிளாஸ் ரெண்டுமே இருக்குது. வீடியோஸும் கொடுக்குறேன். எல்லாமே 50% ஆஃபர், கம்மியான ரேட்டு. எதுக்கு இந்த விஷயம் நான் சொன்னேன்னா, ஸ்மஜ்ஜி பண்ணுறது கரெக்டாக பண்ணால் மட்டும்தான் அடுத்த ஸ்டெப்புக்கு போக முடியும். நம்ம என்ன நினைக்கிறோமோ அந்த விஷயத்தை எய்ம் பண்ண விஷயத்தை கிடைக்கும். இப்போ இந்த ஒர்க் பண்ணும்போது இந்த ஸ்கின்னை பண்ணி சில பேர் கேட்டாங்க, மறுபடியும் அதையும் பண்ணிடுறேன். ஜஸ்ட் எல்லாமே வீடியோஸ் இருக்குது, கண்டினியூவாக பண்ணு. பட் நான் எதுவும் லைவில் பண்ணி காட்டணும்னு தான். லைட்டிங் இருக்குது இந்த இடத்துல, லைட்டிங் இங்கே பாருங்கள், லைட்டிங் இருக்குது, இது லைட்டிங். அந்த லைட்டிங் கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி அதிகமான ஸ்ட்ரென்த்து கொடுத்து கொஞ்சம் ஒர்க் பண்ணிச்சுன்னா அது ஹைலைட்டாக தெரியும். அப்போ தான் அந்த அவுட்புட் வியூ நல்லா வரும். இங்கே பாருங்கள், இந்த இடத்துல ஷேடோ இருக்குது, இங்கே டார்க், இது மிட்டோன்ஸ், இது ஷேடோ. இது ரெண்டும் தனித்தனியாக பிரித்து காட்டணும். ஜஸ்ட் ஒரு ஆஃப் அன் ஹவரில் பண்ணிடலாம். சேம் இங்கேயும் அதே தான். இது மாதிரி தான் வரையணும். ஜஸ்ட் முடி வரைகிறதா இருந்தாலும் நான் உங்களுக்கு கொடுத்த என் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் கொடுக்குறேன். ப்ரெஷ், சிம்பிளாக ஒரு ப்ரெஷ் எடுக்கிறோம். சைஸுக்கு நம்ம சூஸ் பண்ணுற கலர் மேக்ஸிமம் ப்ளூ தான் சூஸ் பண்ணுவோம். எக்ஸாம்பிள் இந்த கிரதாரத்தில் போட்டுக்கிறேன். ஜஸ்ட் இப்படி சேம் பொசிஷன் தான். அதேமாதிரி மீசியும் போட்டுருக்கோம். அப்படிதான் இது கலர் கரெக்ஷன் பண்ணும்போது நம்ம பண்ணால் ஒர்க் நல்லாயிருக்கும். கண்டினியூவாக பாருங்கள், தேவையான விஷயம் இருக்குது. இந்த வீடியோஸ் ஃபாலோ பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவில் உங்களுக்கு நிறைய திங்ஸ் சொல்லியிருக்கேன். ஏன்னா ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட கிளாஸை தான் உங்களுக்கு வீடியோ எடுத்துருங்க. அப்போ ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் சொல்ல வேண்டிய விஷயத்தை அனைத்து விஷயமும் நான் ஷேர் பண்ணியிருப்பேன். அந்த விஷயத்தை ஷேர் பண்ணி அது ஷேர் பண்ணியிருக்கேன்னா சொல்லி கொடுத்துருக்கேன். அது நீங்களும் பார்த்து லேர்ன் பண்ணுறது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்னும் அதிகமாக ஸ்பீடாக கற்றுக்கணும்னா நீங்கள் டேரெக்டாகவும் ஆன்லைன் கிளாஸ் இருக்கும். பாண்டிச்சேரி தான் லொக்கேஷன், நீங்கள் போனால் வரலாம். ஆனால் புக்கிங் கண்டிப்பாக இருக்குது. புக்கிங் பண்ணிட்டு கண்டிப்பாக கிளாஸ் அட்டன் பண்ணலாம். தேங்க்யூ. ஃபாலோ த வீடியோஸ். கஸ்டமர் எனக்கு பண்ண வேண்டியது ஒரே விஷயம் தான், ஒரு ஹெல்ப் தான். நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். உங்கள் பிடிச்ச வீடியோஸ் ஏதாவது போனால் கண்டிப்பாக மெசேஜ் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் போகிறேன். தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச். ஃபாலோ த வீடியோ வருது பின்னாடி வீடியோ ஃபுல் வீடியோஸ் பாருங்கள்.